வணக்கம் இனதன் பணவரோகி. நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு தம்பதிக்கு மூணு பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. மூணு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாமியார் என்ன நினச்சிருக்காங்க, மூணு மருமகன்களையும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலி மேலே அட்டாச் இருக்காங்களா, அன்பாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு நாடகம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படகு சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. மூத்த மருமகனையும் மகளையும் படகு சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது போட்டிலேருந்து தவறி விழுந்த மாதிரி விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. உடனே மருமகனும் தண்ணியில் தவி மாமியாரை காப்பாற்றிடுறாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு, வாசலில் ஒரு மாருதி கார் நிற்கிது. கிட்ட போய் பார்க்குறாரு, மாமியாரோட அன்பு பரிசுன்னு போட்டுருது. இதே மாதிரி ரெண்டாவது மருமகனையும் போட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நடக்குது. மாருதி கார் அடுத்த நாள் காலையில் கிஃப்டாக கொடுக்குறாங்க. மூணாவது மருமகனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போட்டிலேருந்து தவறி விழுந்த மாதிரி விழுந்துட்டு காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. அவர் கண்டுக்கிறவே இல்லை. மருமகனை என்னை காப்பாற்றுங்க, உங்களுக்கு நான் மாருதி கார் பரிசாக தரேன் அப்படின்றாங்க. நீ அதுவும் உன் பரிசாவது, பிள்ளையாக வளர்த்து வச்சுருக்க, பேயை வளர்த்து வச்சுருக்க, செத்து தொலை அப்படின்றாரு. அவர் கண்டுக்கிறவே இல்லை. அவங்களும் தண்ணியில் முழுகி செத்தே போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டார். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வாசலில் போய் யதார்த்தமாக போய் நிற்கிறாரு. ஒரு இனோவா கார் நிற்கிது. கிட்ட போய் பார்க்குறாரு, மாமனாரோட அன்பு பரிசு போட்டிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.